நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். காலபலம் என்பது சூரியன், குரு, சுக்கிரன், தனித்த புதன் இந்த நால்வரும் பகலில் பிறந்தவர்களுக்கு நல்ல நன்மைகளை தருவார்கள். இது ஒரு காலபலத்தின் ஒரு பகுதி. சந்திரன், சனி, செவ்வாய், பாபியருடன் சேர்ந்த புதன் இவர்கள் இரவில் பிறந்தவர்களுக்கு பலன்களை ஒரு விதமான நல்ல பலன்களை செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த காலபலத்திற்கு மகரிஷி பராசரர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜோதிடம் செதுக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. நான் ஒட்டுமொத்த ஜூஸை புழிஞ்சுதான் அந்த சுபத்துவ பாவத்துவ வலு அப்படிங்கிறத தரேன். என்னுடைய மதிப்பிற்குரிய ஆசான் ஐயா அவர்கள், ஐயா பாலஜோதிடம் ஆசிரியர் சி சுப்பிரமணியம் ஐயா, ஜோதிடபாண்டு சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இந்த விஷயத்த அடிக்கடி சொல்றார். சனி செவ்வாயில வக்கரத்தில் உக்கரபலம் என்று என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பாலஜோதிடம் ஆசிரியர் என்னுடைய குருநாதர் ஐயா அவர்கள் சி சுப்பிரமணியம் ஐயா ஜோதிடபாணம் ஐயாவும் சொல்றாங்க. ஆனால் நான் இந்த இடத்துல வந்து நான் வக்கரத்தை அதிகமாக எடுத்துக்கிறது இல்லையே. ஏன்னா என்னுடைய ஆய்வு, என்னுடைய அமைப்பின் அடிப்படையில என்னுடைய குருநாதர் சொன்னதையே நான் வந்து மறுதளிக்கிறேன்னு எடுத்துக்கக்கூடாது, மறுதளிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஐயா அவர்கள், என்னுடைய குருநாதர் ஐயா அவர்கள் வக்கரத்தில் உக்கரபலம்னே தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள். ஆயினும் அதே மாதிரி பராசரராக இருக்கட்டும், உத்தரகாலாமிரத்தில் இவராக காளிதாசராக இருக்கட்டும், வக்கர கிரகம் உச்சபலத்தை அடைகிறது அப்படின்றதான் சொல்றாங்க. ஆனால் சந்திரன் கேதுவோடு சேருவதால் அது வந்து சூட்சும வடுவா குருவேன்னு கேட்டிருக்கிறார். ஏற்கனவே இதை நம்ம வந்து நிறைய இடங்களில் விளக்கி இருக்கிறோம். அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ராகு கேதுக்கள் அவர்களோடு இணைவது கிரகண தோஷத்தை ஏற்படுத்துமே தவிர நிச்சயமாக கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கு அங்கே அதில் கேதுவோடு இணைவதால் சூட்சும வழி இல்லை அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். அதாவது புதனுக்கு கூட சூட்சமாவலுன்றது பெரிய விஷயம், செவ்வாய் சனி இரண்டிற்கு மட்டும்தான் கேது இணைவது சூட்சமாவலுவை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, காலபலத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கிறத அதையே நான் பார்க்கறேன்றது உண்மைதான். அதாவது பகலில் பிறந்த ஜாதகமா இரவில் பிறந்த ஜாதகமா துல்லியமான சில பலன்களுக்கு நீங்கள் ஷட்பலம் என்று சொல்லப்படக்கூடிய அத்தனை நிலைமைகளையும் ஷட்பலத்தில் உள்ள காலபலத்தையும் சேர்த்து ஐனபலம், சேஷ்டபலம், சேஷ்டபலம், நைசேர்க்கிய பலம் எல்லாமே வந்து ஏதேனும் ஒரு விதத்திற்காக சொல்லப்பட்டது தானே ஷட்பலத்தில். ஆனால் முதன்மை மூன்று பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதாவது மிக துல்லிய ப்ரடிக்ஷன் அப்படின்னு நீங்கள் வந்துடுற போது ராமமூர்த்தி நஞ்சப்பன் நிச்சயமாக அத்தனை கணக்குகளும் பார்க்கப்படவே வேண்டும். நான் சில விஷயங்களை உங்களுக்கு எளிமையாக்கி சொல்லுகிறேன், அவ்வளவுதான். சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாடு என்பது சில நிலைகளில் எளிமையாக சொல்றதுதான். ஷட்பலத்தில் ஷட்பலம் என்று சொல்லப்படக்கூடிய ஆறு விதமான பலன்களில், ஆறு விதமான பலன்களில் நைசரிக பலம், சேஷ்டாபலம், காலபலம், ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம் என்கின்ற இந்த ஆறு விதமான பலன்களில் ஷட்பலத்தில் முதல் மூன்று பலன்கள் மட்டுமே, பலங்கள் மட்டுமே, அதாவது